வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வணக்கங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து குலோப் ஜாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். சர்க்கரை, குலோப் ஜாம் மாவு 300 கிராம், ஏலக்காய் 1/5 பீஸ், முந்திரி 1/5, தேவையான எண்ணெய். இப்போ ஜீரா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது வந்து இப்படியே தண்ணி எப்படி கொஞ்சம் கரைச்சிக்கணும். சர்க்கரை வந்து கரையணும், ஏன்னா வந்து இந்த ஸ்டவ்வில் வந்து மாதிரியும் சர்க்கரையாக தெரியும். ஸோ இந்த கரையை வச்சுட்டு நீங்கள் ஜெராஜரப்பும் நான் ஸ்டவ் வாங்கினேங்க. ஸ்டவ் சர்க்கரை கண்டிச்சு ஸ்டவ் வாங்கிக்கோங்க. இப்போ வந்து தீ வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. கம்மியாக வச்சுட்டு ஒரு 15 நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து கலர் வந்து மாறும். ஜீரா அப்படி திக்காக கொஞ்சம் கலர் மாறும். ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, தனியாக தான் இருக்கும். மூடி வச்சுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் கழிச்சு வந்து பார்க்கலாம். இப்போ குலோப் ஜாம் வந்து தண்ணி ஊற்றி பேசிக்கலாம். பச்சை தண்ணி தான், கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும், ரொம்ப ஊற்றக்கூடாது, ஏன்னா தண்ணி ஆகிடும் டக்குன்னு. அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பேசிக்கலாம். பாருங்க, பேசியாச்சு மாவு இந்த மாதிரி கெட்டியாக வரணும். இந்த வெடிக்குள் கூடாது, வெடிக்குள் தான் எண்ணெயில் போட்டால் உங்களுக்கு வந்து வெடிச்சு வச்சு வரோம். அதனால் மாவு வந்து வெடிக்குள்ளாமல் பண்ணிக்கோங்க. உண்டை போடும்போது பாருங்க, குலோப் ஜாம்க்கு மாவு வந்து உருண்டை போட்டு வச்சிருக்கோம். இப்போ எண்ணெயில் தான் பொரிய போகிறோம். இப்போ வந்து ஜீரா போட்டு சம்பாடலாங்க. 15 நிமிஷம் ஆகிட்டுருக்கோம். பாருங்க, தண்ணி வந்து சுண்டி வந்து கலர் சேஞ்சாக இருக்குங்க, அப்படி இருக்கணும். இப்போ வந்து ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க. ஏலக்காய் வந்து மிக்சியில் மாவு அரைக்காதீங்க, இந்த மாதிரி தான் போடணும். ஏன்னா வந்து ஜீராவை சாப்பிட்டாங்கன்னா ஏலக்காய் மாவாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரி போட்டுருங்க. இப்போ நம்ம இறக்கலாம். ஃபேன் காத்தில் வந்து நல்லா ஜீராவை வந்து ஆற வச்சிடணும். ஆறுனா தான் வந்து நம்ம வந்து குலோப் ஜாம் எடுத்து போடுமா, அது வந்து உடையாமல் இருக்கும். சூடாக போட்டிங்கன்னா உடஞ்சிடும். கடை ஹீட்டாக விடும். வச்சு வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. திட்டமாக முக்கிற அளவுக்கு ஊற்றினா போதும், ரொம்ப தேவை. எண்ணெய் ஹீட்டாக வரவரும் ஸ்டவ் கொஞ்சம் அயில வைங்க. அதுக்கப்புறம் வந்து தீ குறைச்சிக்கோங்க. ஏன்னா வந்து கருகிறோம் டக்குன்னு வேகாது உள்ள. இப்போ வந்து ஒன்று ஒன்றா எடுத்து தீ நல்லா போடுவேன். இப்போ தீ வந்து குறைச்சி வச்சிங்கன்னா உடனே வந்து கருகிடும். இப்படி திருப்பிக்கிட்டே இருந்தேன், ஒரே சைடு வந்துடும். இல்லைன்னா உருண்டையாக இருக்கு இல்லையா, அதனால் ஒரே சைடு வந்துடும். திருப்பிக்கிட்டே இருந்தேன்னா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். தீ வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சிடும். பாருங்க கலர் எப்படி பண்ணணும், அப்படி இருக்கணும். இப்போ அதில் வந்து ஜீரா வந்து எடுத்து வந்து வச்சுக்கோம். ஆறிச்சு, 10 நிமிஷம் ஆற விடணும், ஏன்னா அப்படியே போட்டோமா உடஞ்சிடும். இப்போ நல்லா ஆறிச்சு பாருங்க. இப்போ வந்து நம்ம வந்து குலோப் ஜாம் வந்து ஒன்று எடுத்து வந்து போட்டு ஒரு 5 ஹவர்ஸ் வந்து ஊற வைக்கணுங்க. ஊற வச்சாதான் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், இல்லைன்னா வந்து உள்ள வேகாத மாதிரியே இருக்கும். கொஞ்சம் வெதை வெதுன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வேணும்னா கொஞ்சம் வெதை வெதுன்னு வந்து ஜீரா போட்டிங்கன்னா சீக்கிரம் ஊறிடும். கொஞ்சம் ஆற வச்சு நல்லா போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போங்க இது வந்து அப்படியே கட்டும்படி குளிக்க விட்டுங்க. 5 ஹவர்ஸ் கழிச்சு நம்ம எப்படி இது பார்க்கலாம். பாருங்க 5 ஹவர்ஸ் ஆகிட்டுருக்கோம். இப்போ நம்ம தொந்து பார்க்கலாம். ஊறிச்சு பாருங்க. பாருங்க நம்ம கொஞ்சம் சூடாக போட்டோம் இல்லைங்களா, அதனால் வந்து கொஞ்சம் 5 ஹவர்ஸ்லேயே உருளிடும். நீங்கள் நல்லா ஆற வச்சு போட்டிங்கன்னா ஒரு நைட்டு செய்து காலையில் எடுக்கிற மாதிரி இருந்தால் நல்லா இன்னும் சாஃப்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. குலோப் ஜாம் எப்படிங்க, நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.